வெல்கம் டு மதாம் குசின். இன்றைக்கி வந்து உங்களுக்கு ஒரு மசாலா டீ எப்படி போகிறதுன்னு சொல்லி தர போகிறேன். இது எப்படின்னாக்கா, நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டார் ஹோட்டல்லாம் குடிக்கிறோம் இல்லையா, அது மாதிரி ஒரு டீ தான் இது. நம்மளே செய்யலாம் வீட்டில் எப்படின்னு சொல்கிற பாருங்கள். இதுக்கு நமக்கு வேண்டிய இன்க்ரீடியன்ஸ் என்னன்னாக்கா, இது பாருங்கள், கொத்தமல்லி விதைகள், தனியான்னு சொல்லுவோம் இல்லையா, அது கொத்தமல்லி விதைகள், பட்டை, ஏலக்காய், கிராம்பு, எத்தனை நம்பர்ஸ் பார்த்துங்க, ஒரு 6 வச்சுருக்கேன். சுக்கு பாருங்கள், இதை வந்து நம்ம லைட்டாக இடிச்சிக்கலாம். இதை மட்டும் நான் அரைக்க போகிறேன். இப்போ மிக்சியில் போட்டு ஒன்றும் வறுக்க வேண்டாம், ஒன்றும் செய்ய வேண்டாம், அப்படியே போட்டு அரைச்சிக்க வேண்டியது தான். இந்த பாருங்கள், நான் அரைச்சி ரெடியாக வச்சுருக்கேன். இப்படி தான் இருக்கும். இதில் நம்ம டீ போடும்போது இதனுடைய ஸ்மெல் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மசாலாவுடைய ஸ்மெல் ஸ்பைஸியாக இருக்கும். ரெண்டாவது வந்து திக்காக இருக்கும் டீ, அதுதான் ரொம்ப நல்லாயிருக்கும். இது பாருங்கள், இப்போ நான் காய்ச்சாத பால் வச்சுக்கிறேன், காய்ச்ச போகிறேன். அதுக்கு முன்னாடி டீத்தூள். இது என்ன டீத்தூள்னு பார்த்தீங்கன்னா, அசாம் டீத்தூள். எப்படி இருப்பாருங்க, லீஃப் மாதிரி இருக்கும். இது வந்து நீங்கள் கூகுளில் போய் சர்ச் பண்ணி பாருங்கள், அதில் இருக்கும் அசாம் டீத்தூள்னு. அது ரொம்ப நல்லது. இதில் எந்த ஒரு மசாலாலாம் கலந்துருக்க மாட்டாங்க, கலர் இருக்காது, மெயினாக அந்த கலர் இருக்காது, அழகாக இருக்கும். அது எப்படி இருக்கு பாருங்கள், குண்டு குண்டாக இருக்கும். நம்ம கடையில் வைக்கிற அந்த பவுடர் மாதிரி இருக்காது. இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. இது எப்படி இந்த மசாலா டீ செய்யறதுன்னு உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். இப்போ பாருங்கள், பாத்திரம் வச்சுட்டு கொஞ்சமாக தண்ணி, ரொம்ப வேண்டாம், அவ்வளோதான். ஏன்னா அந்த டீத்தூள் வந்து அதனுடைய சாரம் இறங்கணும், அதுக்காக தான் இது. இப்போ பாருங்கள், நான் இப்போ ரெண்டு பேருக்கு தான் போட்டு காட்டுறேன், அவ்வளோதான். சின்ன ஸ்பூன் தான் இது. உங்கள் திக்காக வேணால் கொஞ்சம் கூட போட்டுக்கோங்க. இப்போ இது போட்டுட்டு கொஞ்சம் நேரம் கொதித்த உடனே நம்ம மசாலா வச்சுருக்கோம் இல்லையா, அதில் ஒரு ஸ்பூன் ஃபுல்லாக போட்டோம், அவ்வளவுதான். நல்லா கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும். இப்போ நம்ம வச்சுருக்க இந்த பாலை இது கூடயே சேர்த்துக்கலாம். ரெண்டு பேர் தான் போட்டு காட்டுறேன், இது எப்படி இருக்குன்னு பாருங்க. கொதிச்ச உடனே பாருங்க எப்படி இந்த டீ வந்திருக்கு பாருங்க. இது ரொம்ப நல்லா டேஸ்டா இருக்கும், நல்லா உங்களுக்கு எனர்ஜியா இருக்கும். குடிச்சிங்கன்னா நல்ல ஒரு ஸ்மெல் வரும், நல்லா இருக்கும். இப்போ பாருங்க, நல்லா செஞ்சு பார்த்துட்டு என்ன கமெண்ட்ஸில் போடுங்க. தேங்க்யூ.